எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நான் பார்க்கவிருப்பது புவியியல் வினாவிடைகள் பகுதி 5. புவியியல் வினாவிடைகள் பகுதி 5, இதில் வந்து ஒரு 30 கேள்விகள், அதுக்கு உண்டான விடையும் கொடுத்துருக்குறோம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கடலடி படிவுகள் ஆகும்? இதுக்கு 1 மணல், 2 உப்புகள், 3 கடல் பொருள்கள், 4 களிமண் மற்றும் சேறு, மேற்கூறிய அனைத்தும். இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். இவை அனைத்தும் மணல், உப்புகள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேறு ஆகியவை கடலடி படிவுகள் ஆகும். அடுத்தது 2வது கேள்வி, உயிரின் பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? உயிரின் பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? கீழ்கண்டவற்றில் எது சரி என தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னா, உயிரின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், பல்லுயிரின மரபு பண்புகளை பாதுகாத்தல், இயற்கை வளங்களை நிர்வகித்தல். உயிரின் பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? இதுக்கு சரியான விடை 1, 2 மட்டும். உயிரின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், பல்லுயிரின மரபு பண்புகளை பாதுகாத்தல். 1, 2. அடுத்தது, வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது? வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது? சரியான விடை நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK. வண்டல் மண் பொதுவாக NPKவை குறைவாக கொண்டுள்ளது. அடுத்தது 4வது கேள்வி, தக்காண பீடபூமியின் மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் ரெகர் மண். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை பொறுத்துக. கானா என்பது ராஜஸ்தான். அடுத்தது, ரங்கன் திட்டு என்பது கர்நாடகாவில் உள்ளது. அடுத்தது, வேடந்தாங்கல் தமிழ்நாடு, மாலாபட்டி ஆந்திர பிரதேசம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6வது கேள்வி, மே மாத இறுதியில் பருவமழை ஆரம்பிக்கும் பகுதிகள் இலங்கைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும், அதாவது இலங்கை முதல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையில் வரை ஆகும். புரிஞ்சுங்களா? அடுத்தது 7வது கேள்வி, ஒவ்வொரு வருடமும் கிருஷி மகோத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் குஜராத். 2006 ஆண்டில் இந்தியாவில் 1/4 மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் முதன்மை வகிக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது? தோட்டக்கலை. பொறுத்துக. இதனால நான் வச்சுங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. சில சமயம் பொறுத்துக்காவும் கேட்பாங்க, சில சமயம் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. உலக எய்ட்ஸ் தினம் December 1, கப்பல் படை தினம் December 4, உலக மண் தினம் December 5, மனித உரிமைகள் தினம் December 10. மீண்டும் சொல்றேன், உலக எய்ட்ஸ் தினம் December 1, கப்பல் படை தினம் December 4, உலக மண் தினம் December 5, மனித உரிமை தினம் வந்து December 10. அடுத்தது, இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் இனவிருத்தி தேர்வு செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை பாக்ஸ் புலிகள் சரணாலயம். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் நகோயா அறிக்கையுடன் தொடர்புடையது எது? இதுக்கு சரியான விடை மரபு வழி ஆதாரங்களை பயன்படுத்துதல். அடுத்தது, இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும், ஆனால் இன்று அப்பசுமை புரட்சியை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன. இதுக்கு சரியான விடை 1, 2, 3. வேதிப்பொருட்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் உயிரினங்களின் அழிவு, நிலத்தடி நீர் வறண்டு போதலால். இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும், ஆனால் இன்று அப்பசுமை புரட்சியை பற்றி இந்த 3 கருத்துக்களும் நிலவுகின்றன. அடுத்தது, இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை கொண்ட நாடு வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ் என்று அழைக்கக்கூடிய வங்காளதேசம் தான் இந்தியாவுடன் நீண்ட எல்லை பகுதிகளை கொண்ட நாடு ஆகும். அடுத்தது, கீழ்காண்பனவற்றில் சூரிய குடும்பத்தை சேராதவை நெபுலாக்கள். சூழல் மண்டலம் என்பது வாழிடத்தில் உள்ள உயிருள்ளவை மற்றும் உயிரிலிகள். அடுத்தது 17வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஆற்று கவர்வோடு தொடர்புடையதல்ல? குதிரை குழம்பு ஏரி. அடுத்தது, சதுப்பு நிலக்காடுகள் அமையும் பகுதியாவது ஆற்று முகத்துவார பகுதிகள். அடுத்தது பொறுத்துக, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று, மிக முக்கியமானது. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் ரோஸ்வுட். அடுத்தது, அயனமண்டல இலையுதிர் காடுகள் தேக்கு. பாலைவன தாவரங்கள் அக்கேசியா, ஓத தாவரங்கள் சுந்தரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது மீண்டும் பொறுத்துக,
குளிர்காலம் நவம்பர் முதல் மார்ச் வரை. அடுத்தது வேனிற்காலம் மார்ச் முதல் ஜூன் வரை. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம் மத்திய செப்டம்பர் முதல் நவம்பர். சரியான உடைய ஆப்ஷன் டி. அடுத்தது மாசின்ரோ மற்றும் சிரபுஞ்சி. மாசின்ரோ மற்றும் சிரபுஞ்சி ஆகிய இடங்களின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவின் அளவு 200 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர். அடுத்தது சூரிய குடும்பத்தின் உள்ளமைந்த கோள்கள் சூரியனுக்கும் வியாழனுக்கும் இடையிலான கோள்கள். சூரிய குடும்பத்தின் உள்ளமைந்த கோள்கள் எங்கு காணப்படுகின்றன? சூரியனுக்கும் வியாழனுக்கும் இடையில். அடுத்தது கீழ்கண்ட மாநிலங்களில் எது முழுவதும் இயற்கை விவசாய முறை மாநிலமாக கருதப்படுகிறது? சிக்கிம். சிக்கிம் அதாவது 2016 இந்த மாநிலம் முழுவதும் இயற்கை விவசாய முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது விவசாயம் நடைபெற்று வருகிறது. பசுமை புரட்சி முக்கியமாக இதன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. அதாவது கொடுத்துருக்கான நாள் சோளம் கம்பு கோதுமை எண்ணெய் வித்துக்கள். இதுக்கு சரியான விடை 3 மட்டும். கோதுமை மட்டும்தான் வந்து இந்த பசுமை புரட்சியில் முக்கிய உற்பத்தியாக அதிகரிப்பது. அடுத்தது டேஸ் பிரதேசத்தில் பசுமை மாறா காடுகள் அதிகமாக காணப்படுகிறது. ஈரப்பகுதி. அடுத்தது 26 பின்வரும் தீவுகளில் எது பவளத்தீவு? மார்சல் தீவு, ரீயூனியன் தீவு, மாலத்தீவு, மொரிசியஸ் தீவு. இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 3. மார்சல் தீவு, மாலத்தீவு ஆகிய இரண்டும் பவளத்தீவு. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகள் துணை ஆறுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு சரியான விடை 3 மட்டும். 3னா சோன், அதை மன்னிக்கும் மனாஸ், பிரம்மபுத்திரா. மற்ற ரெண்டும் தவறு. அடுத்தது இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் நிலக்கரி. இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும். துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும். அடுத்தது ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை தூத்துக்குடி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது புவியியல் வினா விடைகள் பகுதி 5. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல புவியியல் வினா விடைகள் பகுதி 5 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.